Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம கிச்சன்ல வந்து எல்லாரோட ஃபேவரட்டான மட்டன் கிரேவி வந்து எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இந்த மட்டன் கிரேவி வந்து செய்யறதுக்கு அதிகபட்சமா ஒரு 30 minutes தான் ஆகும். குயிக்கா டக்குன்னு ஒரு மட்டன் கிரேவி அதே சமயம் டேஸ்டா செய்யணும்னா நீங்க கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். நான் வந்து முத ஒரு 1/2 கிலோ மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தனியாக பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். கொழுப்பு வந்து சின்ன பவுலில் தனியாக கொழுப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே குழம்பு செய்யும்போது லாஸ்ட்டாக தான் கொழுப்புகளை வந்து சேர்க்கணும். அதனால் கறி தனியாக கொழுப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் வந்து விட்டு எடுத்துருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்து ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து இந்த கறியை வந்து எவ்வளோ சேர்த்துருக்குமோ அந்தளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது கறி வந்து முழுமையாக வெந்திருக்கக்கூடாது, பாதியாக அரைவேக்காடாக வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம கிரேவியும் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ அப்போ வந்து 2 விசில் சேர்த்து வைக்கிறதுனால நம்ம வந்து பாதி வேக்காடாக வெந்திருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே குக்கரில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன பெரிய வெங்காயம் வந்து சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து தேவையான அளவு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் வேகும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வந்து முன்னாடியே சேர்த்துருந்தோம்னா அது வந்து சீக்கிரமாக வெந்து பச்சை மிளகாவே காணாமல் போயிடும் லாஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளியை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக சாப் பண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அது வந்து சுருளை வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வேறு எந்த பொடியும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், மட்டன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின பொடி தான். நீங்கள் அது இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலாவோ இல்லை குழம்பு மிளகாய்த்தூளோ வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வர வர வேக விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர வர வேக விட்டுடலாம். பாருங்கள் இந்தளவுக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம வந்து அதே சமயம் வந்து தண்ணியும் வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் ரொம்பவும் கறி மட்டும் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக கிரேவி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டனை அந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு அந்த மசாலாவும் இந்த கறியும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக கொழுப்பை சேர்த்துக்கலாம். கொழுப்பு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கொழுப்பையும் இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு வந்துட்டு சிம்லேயே வச்சு எடுத்துருங்க. கறி வந்து கண்டிப்பாக நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கறியுமே நல்லா குக் ஆகிருக்கு. வந்து அப்படியே நம்ம சூடான சாதத்துலலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ரசம் இருந்தால் ரசத்துக்கு கூட இந்த கிரேவியை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் அதையும் சாப் பண்ணி சேர்த்து ஒரு கிளறி கிளறி அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நம்ம இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சூப்பரான மட்டன் கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம குயிக்காக டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மட்டன் கிரேவியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாகவே அட்டகாசமாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.